ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி பேசுகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் சில சித்தர்கள் கூடிய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில இரகசியமான தகவல்களை பற்றி பார்க்குறோம். சித்தர்கள் வந்து அனுபவத்தை வாழ்க்கையில் சித்தர்கள் என்றது 18 சித்தர்கள் பொதுவாக சொல்கிறது. 18 சித்தர்கள் தவிர கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சித்தர்கள் பாரத பூமியிலும் இலங்கை திருநாட்டிலும் வாழ்ந்து மறைந்துள்ளார்கள். ஜீவ சமாதி சித்தர்கள் வந்து ஒரு நாளும் அவர்கள் மறைஞ்சிட்டாங்கள், இறந்துட்டார்கள் என்று சொல்வது. ஜீவனுடைய சமாதியாக இருப்பார்கள். அதனால தான் சித்தர்கள், சித்தர்கள் என்றால் சித்தத்தை வென்றவர்கள். சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போனால் சித்தர்களுடைய அருளை இன்றும் பெற்று வரலாம். சரி, 18 சித்தர்கள் போன்ற பல சித்தர்கள் சில வாழ்வியல் நடைமுறைகளை இரகசியமாக சொல்லி வைத்து சென்றிருக்கின்றார்கள். அந்த மாதிரி சித்தர்கள் சில வாழ்க்கையில் சில குறுக்கு வழிகளை சில விஷயங்களை அனுபவமாக அணிந்து தர்மசாஸ்திரம் என்றது வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்குது. சித்தர்கள் வந்து அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் அனுபவித்து கண்ட பல அற்புதமான தகவல்களை சித்த ரகசியம் என்ற பெயரில் எங்களுக்கு சொல். இது ஆயிரக்கணக்கான தகவல் இருக்குது. அதில் எங்களுக்கு தேவையான சில தகவல்களை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சில பேருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய இந்த சில விஷயங்கள் முட்டாள்தனமானதாக இருக்கலாம், அப்படிப்பட்டவர்கள் இதை விட்டுருங்க. நம்பிக்கை உடையவர்கள், அனுபவத்தில் கண்டவர்கள் இதை ஆழமாக உணர்ந்து சொல்லி சென்ற விஷயங்கள். நம்பிக்கை உடையவர்கள் இதை நீங்கள் கடைப்பிடிக்கலாம். சரி, ஒரு விஷயம் நான் எப்பயோ போன முறை எபிசோடில் பேசியக்குள்ளே வீட்டில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான 3 பொருள்களை பற்றி நான் சொல்லுறேன் என்று 2 தரம் சொல்லியிருந்தேன். நிறைய ஃபோன் பண்ணி கேட்டீங்கள், நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஐயா, அந்த 3 பொருள் என்ன, 3 பொருள் என்னன்ட்டு பல பேர் என்னிட்ட கேட்டுக்கொண்டே இருந்தீங்கள். முக்கியமாக எல்லாரோட வீட்டிலையும் இந்த 3 பொருளும் இருக்க வேண்டும். இந்த 3 பொருளும் பாவனைக்காக அல்ல, பாவனைக்கு உகந்ததும் அல்ல. இப்போ எங்களை மாதிரி நகரத்தில் வசிக்கக்குள்ள இந்த பொருட்கள் எங்களுக்கு அவசியமே இல்லை. ஆனாலும் இந்த 3 பொருளையும் நிறைய விசேஷம் இருக்குது. என்ன ஐயா அந்த 3 பொருள்ண்டா? ரொம்ப சாதாரணமான விஷயம். எல்லாரோட வீட்டிலையும் நீங்கள் பாவிக்கிறீங்களோ இல்லையோ, உரல், உலக்கை, சுளகு, இந்த 3 சாமானும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வைக்கணும். கண்ணூறு கந்திருஷ்டி தோஷத்திலிருந்து பல தீய சக்திகள் எங்களுக்கு வீட்டுக்குள்ளே வராமல் தடுப்பதற்கு இந்த 3 பொருளும் வீட்டில் இருக்கணும். கொழும்பு போன்ற நகரத்தில் வாழக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாம் இங்கே உரலை பாவிக்கவோ உலக்கையை பாவிக்கவோ அல்லது சுளகு, எல்லாம் முந்தி அந்த காலத்தில் சுளகுல நெல் புடைக்கிறது, சுளகுல வந்து மகாலட்சுமி வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய இடங்களை பற்றின ஆராய்ச்சியில் முதல் இடம் வகிக்கிறது சுளகு. சுளகுல தான் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால். நீங்கள் புடைக்கிறீங்களோ அரைக்கிறீங்களோ, சுளகு உங்களுக்கு தேவையோ இல்லையோ அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் வீட்டில் ஒரு சுளகை நீங்கள் மாட்டி வச்சுருந்தா அந்த வீட்டில் தீய சக்திகள் அண்டாது, லக்ஷ்மி கடாட்சமாக இருப்பினும். அதே மாதிரி உலக்கை, உங்களுக்கு உலக்கையை பற்றி தெரியும். எல்லா நல்ல காரியங்களாக இருந்தாலும் தீய காரியங்களாக இருந்தாலும் எங்களுடைய சம்பிரதாயப்படி உலக்கை என்றது ஒரு பெரிய விஷயம். அந்த காலத்தில் உலக்கையை வந்து நிறைய பயன்படுத்தல. இப்போ தெரியும் உங்களுக்கு, சுண்ணம் முடிக்கிறது, கோயிலில் தீர்த்த திருவிழா, மரண வீடு, நிறைய விஷயம், திருமணத்துக்கு நிறைய விஷயத்துக்கு, ஒரு அபச சகுனங்கள் அபச விதமாக மரண வீட்டில் கூட உலக்கையை போட்டு தாண்டி போகிறது, சத்தியம் பண்ணுறதுக்கு உலக்கையை போடுறது, அந்த காலத்தில் பாதுகாப்பாக பெண்களுக்கு சுகமில்லாத காலத்தில் பாதுகாப்பாக உலக்கையை வைக்கிறது, நிறைய உலக்கை என்றது ஒரு மந்திர சக்தி வாய்ந்த ஒரு பொருள். தீய சக்தி உலக்கை இருக்கிற வீட்டில் எந்த காலத்திலையும் தீய சக்தி புகாது. ஒரு வீட்டில் உரல், உலக்கை, சுளகு, இந்த 3 பொருளும் கழுவி துப்புரவா சந்தனம் குங்குமம் வச்சு நீங்கள் பாவிக்காட்டியும் பரவாயில்ல, பாவிக்கிறார்கள் பாவிங்க, வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் ஒரு நாளும் கண் திருஷ்டி தோஷம் ஏற்படாது. முக்கியமான 3 பொருள் இது சித்தர்கள் முறையில் வந்த விஷயம். வீட்டில் ஒரு உலக்கை நீங்கள் இடிக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு உலக்கை வச்சுருங்கோ, ஒரு சின்னதாக ஒரு உரல் வச்சுருங்கோ, சுளகு அதை வந்து வச்சு விபூதி பூசி சந்தனம் பூசி முடிஞ்ச அந்த காலத்தில் சாணம், நல்ல கோயிலில் உள்ள சுத்தமான பசு மாட்டினுடைய சாணத்தை எடுத்து அந்த சுளகுல பூசி ஒரு ஆணி அடித்து ஒரு இடத்துல மாட்டி விடுங்க. உரலும் உலக்கையும் பக்கத்தில் வைங்க. அது மாதிரி நான் அம்மியை பற்றியும் சொல்லியிருக்கேன். அம்மியில் ஒரு
தீபமேத்தி வைக்கிறது வீட்டுக்கு லட்சுமி கடாட்சத்தை தரும். சரி, இப்போ இந்த சித்தர்கள் சொன்ன விஷயத்தில் ஒருத்தர் கொட்டாவி விடுறார், ஏப்பம் விடுறார், சோம்பல் முறிக்கிறார், தூக்கமாக இருக்கிறார், இந்த மாதிரியான செயல்கள் வந்தால் நாங்கள் சாதாரணமாக மனசில் உற்சாகம் குறைஞ்சிருந்தால் அடிக்கடி கொட்டாவி வருது, ஏப்பம் வருது, சோம்பலாக இருந்து இப்படி சோம்பல் முடிப்பினோம், சோம்பல் முடிக்கிறது, தூக்கம் வருது, இந்த மாதிரி இருந்தால் உடனேயே நீங்கள் என்ன செய்யணும், சித்தர்கள் முறையில் உங்களுடைய ரெண்டு கையும் நல்லா உதறிட்டு அந்த இடத்தை விட்டு நீங்கள் நகர வேண்டும். இல்லையா இருந்தால் எங்களுக்கு தரித்திரம் வந்து சேரும். எப்பவுமே ஒருத்தர் கொட்டாவி விட்டுக்கும், முன்னுக்குள்ளவர் கொட்டாவி விட்டால் கூட சித்தர்கள் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட பல்லை நல்லா நறு நறு நறுன்னு நறுமினால் அந்த தோஷம் உங்களுக்கு பாதிக்காது. முன்னால் உள்ளவர் கொட்டாவி விட்டால் நாங்கள் பல்லை நறு நறு நறுன்னு கடித்தால் அந்த தோஷம் எங்களை தாண்டாது, இல்லாட்டி அவர்கள் கொட்டாவி விட்டோன்னு எங்களுக்கும் கொட்டாவி விடும். அதே மாதிரி முன்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆபாசமான வார்த்தைகளை பேசினால், கெட்ட வார்த்தைகளை உபயோகித்தால், எங்களை சாபம் போட்டால், தவறான சில வார்த்தைகள், நான் ஒரு எபிசோடில் தனியாக சொல்லியிருக்கேன் பேசக்கூடாத வார்த்தைகள் என்று, அந்த மாதிரி பேசக்கூடாத வார்த்தைகளை பேசினால் அந்த இடத்த விட்டு நீங்கள் நகரணும். நீங்கள் பேசினால் அல்லது பேசியவரை உடனே வாய் கொப்பளிச்சா அந்த தோஷம் பாதிக்காது. இப்போ நாங்கள் சொல்லுமே, ஒருத்தன் எங்களுக்கு நாங்களே ஒருத்தன் நல்ல மனுஷன் பழகினவன் நாசமாக போடான்னு ஒரு சாபத்தை போட்டுட்டோம், உடனே அந்த சாபம் பழிக்கக்கூடாதா இருந்தால் நாங்கள் போய் உடனே வாய் நிறைய தண்ணியை ஊற்றி மூன்று தரம் கொப்பளிச்சிட்டோமா இருந்தால் நாங்கள் போட்ட சாபம் பழிக்காது, கெட்ட வார்த்தைகள் வேலை செய்யாது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சித்தர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பிள்ளைகளை பொறுத்தவரையில் இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது என்று சொல்லியே பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருக்கணும். அதே நேரத்தில் வேறு யாரும் பேசினா, எங்களுக்கு முன்னுக்கு யாராவது பேசினா அந்த சாபம் எங்களை சேரக்கூடாது என்று நாங்கள் நினைத்தால், எங்களை தீய வார்த்தைகளில் திட்டான் பேசிட்டான் சனியனே என்று சொல்லிடுவான், சில பேர் நாசமாக போண்டுவார், உனக்கு வீடே கிடைக்காது, இந்த மாதிரி பல சாபங்களை எங்களுக்கு எதிராக போடலாம். போட்டால் அவர் நினைச்சா அவர் வாயு கொப்பளிச்சா எங்களுக்கு பழிக்காது, இல்லை நான் வாயு கொப்பளிக்க மாட்டேன் உனக்கு சாபம் தான் வேணுமெண்டா, நாங்கள் என்ன செய்யணும், அந்த பேசி ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே கைகளை மாற்றி நல்லா இறுக்கி தலையில் பிள்ளையாரை குட்டி கும்பிட்டால் கண்டிப்பாக அந்த சாபம் எங்களுக்கு பழிக்காது. அதையும் நல்லா யாராவது பேசினா சபிச்சுட்டானேண்டா, உடனே எங்களோட தலையில் நாங்கள் மூன்று தரம் குட்டி கும்பிட்டோமா இருந்தால் அந்த தரித்திரமான வார்த்தைகள், சாபம் போட்ட வார்த்தைகள் எங்களை பாதிக்காது. அதே நேரத்தில் மந்திர ஜபத்தை நீங்கள் எவ்வளவு தூரம் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்களோ அவ்வளவுத்துக்கும் உங்களை பாதிக்காது. ஆழமாக ஒரு விஷயத்தை சொல்லுடன் புரிஞ்சு கொள்ளுங்கோ, கோயிலில் நாங்கள் கும்பிடுகின்றோமே சாமி சாமின்னு பிள்ளையார் இருக்கார், இந்த பின்னுக்கு பிள்ளையார் இருக்கார், முருகன் சிவன், இதெல்லாம் ஒரு காலத்தில் ஆயிரம் பேருடைய கால் மிதிப்பட்ட கருங்கல், எங்கேயோ ஒரு மலையில் நூறு பேர் கால் மிதிச்சு போன ஒரு கருங்கல் எடுத்து அதுக்கு ஒரு உருவம் வகுத்து அதற்கு மந்திரங்கள் சொல்லி அந்த ஜடப்பொருள் கருங்கல்லுக்கே எங்களுக்கு உயிரூட்டி தெய்வமாக்க முடியுமாக இருந்தால், மனிதர்களாகிய உயிரோடு இருக்கக்கூடிய எங்களுக்கு சில மந்திரங்களை சொன்னால் கண்டிப்பாக தெய்வத்தன்மை கிடைக்கும் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். எங்கேயோ இருக்கிற பத்து பேரோட கால் மிதிப்பட்ட கருங்கல்லுக்கே மந்திர சக்தி ஏறி அந்த ஜடப்பொருள் தெய்வமாக முடியும் என்றால், எங்களைப் போல உயிர் உள்ளவர்கள் அந்த மந்திரத்தை சொன்னால் எவ்வளவு உயிரோட்டமான தெய்வத்தன்மை எங்களுக்கு வரும் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இதனால தான் சொல்கிறது, மந்திரம் என்றது சக்தி வாய்ந்தது, உயிரில்லாத கல்லுக்கே உயிர் தரக்கூடிய மந்திரம் உயிருள்ள எங்களுக்கு எவ்வளவு உயிர் தரும். அதனால் மந்திரம், சின்ன சின்ன மந்திரம், நாங்கள் அன்றைக்கு விஷ்ணு சாஸ்திரம் ராமா ராமா, ஏதாவது ஒரு உங்களுக்கு மனம் லயிக்கக்கூடிய மனதுக்கு பிடித்த ஏதாவது ஒரு மந்திரத்தை பல முறை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே தெய்வத்தன்மை உருவாகும், நீங்களே தெய்வமாகலாம். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நட்டகல்லை நாதன் என்று நாலு புஷ்பம் சாத்தினாலும் நட்டகல்லும் பேசுமோடா நாதன் உள்ளிருக்கையில் சித்தர்கள் பல. உங்களுடைய மனசில் தெய்வத்தன்மை இல்லாத மட்டும் முன்னால் இருக்கக்கூடிய கரங்களுக்கு தெய்வத்தன்மை வராது. தெய்வத்தன்மை உங்களுக்குள்ளே இருந்து தான் அந்த தெய்வம். நீங்கள் திருப்பதிக்கு போனால் காசு வரும், திருப்பதிக்கு போகிற எல்லாருக்கும் காசு வருதா, இல்லை, அங்கே தெய்வ உணர்வோடு போய் பார்க்குறவனுக்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நிறைய மந்திரங்கள் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது மந்திரத்தை ஆக குறைந்தது ஒரு லட்சம் முறையாக
உருப்பு உடையக்குள்ள அந்த கருங்கல்லே தெய்வமாக மாறி சக்தி உடையக்குள்ள இந்த உயிருள்ள இந்த உடம்பில் தெய்வ சக்தி ஏறும். அதுக்கு பிறகு நீங்களே தெய்வம். ஆபத்தில் தெய்வம் எங்களை காப்பாற்றும். பல பிரச்சனைகள் இருந்து தெய்வம் எங்களை விடுவிக்கும். இந்த தெய்வத்தன்மையோடு நீங்கள் கோயிலுக்கு போனால்தான் உங்களுக்கு கோயிலில் உள்ள தெய்வம் அருள் செய்யும் என்று கூறி இன்றைய தினம் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சு கொள்ளணும். சக்தி டிவி நேயர்கள் அனைவரும் நீண்டாயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோட வாழ வாழ்த்தி விடைபெறுகின்றேன். உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.